நம்ம வரலாற்றுக்கு முந்தைய வாழ்ந்த விலங்குகள் மாஸ்டோடான், ஜெயின் கிரவுண்ட் ஸ்லாத், சாபர் 2-3 கேட்ஸ், டயர் ஹுல்ஃப், இது எல்லாமே பார்க்கவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த விலங்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு. பட் அதிர்ஷ்டவசமாக அந்த காலத்தில் டைனோசர் கூட வாழ்ந்த சில உயிரினங்கள் இன்னுமே பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கு. இதில் சில அனிமலை ஜூவில் மட்டும்தான் பார்க்க முடியும், பிகாஸ் அதோடய எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருக்கிறதால அது பாதுகாத்துட்டு இருக்காங்க. அண்ட் சில அனிமலை நம்ம எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஏன், நம்ம வீட்டுக்கிட்டேயே கூட அப்படிப்பட்ட அனிமல் இருக்கலாம். அப்படி என்னென்ன அனிமல் அதெல்லாம்? வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட் அனிமல் கேரியல். இந்த அனிமல்லாம் 10 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருக்குது. ஆனால் இப்போது இந்த அனிமல்லாம் அழிகிற நிலைமையில் இருக்குது. இந்தியா, பங்களாதேஷ் அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கேரியல் முதலியில் சுமார் 200 முதலியால் மட்டும்தான் குட்டி போட முடியுது. ரெண்டாவது கொமோடோ டிராகன். இந்த கொமோடோ டிராகனை நம்ம இந்தோனேஷியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் இந்த அனிமல் இந்தோனேஷியாவில் ஆரிஜினேட் ஆகலை. ரீசெண்டாக சயின்டிஸ்ட் ஆஸ்திரேலியாவில் கிடைச்ச ஒரு கொமோடோ டிராகனோட ஃபாசிலை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த அனிமல் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தேர்ட் அனிமல் பாக்டீரியன் கேமல். நம்ம மோஸ்ட்டாக ஒரு ஹம்ப் இருக்கக்கூடிய கேமலை தான் பார்த்துருப்போம். அது எல்லாமே இந்த 2 ஹம்ப் இருக்க கேமல்ல இருந்து தான் பரிணாமம் அடைஞ்சு வந்தது. இந்த பாக்டீரியன் கேமல் சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருக்குது. அண்ட் இந்த கேமல்லாம் நம்ம மங்கோலியாவில் தான் பார்க்க முடியும். ஃபோர்த் அனிமல் எக்டினா. இது ஒரு விசித்திரமான பாலூட்டி விலங்கு. இது முட்டை போட்டு அதோட குட்டிக்கு பால் கொடுக்கும். நான் இந்த எக்டினா அண்ட் பிளாட்டிபஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதோட லிங்க்கை ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்டினா சுமார் 17 மில்லியன் இல்லை அதற்கும் மேலான வருடங்களாக பூமியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த எக்டினா அழியிற நிலைமையில் இருக்கிறதால அவ்வளோவா இந்த அனிமலை பார்க்க முடியாது. பட் நியூசிலாண்ட், டஸ்மேனியா அண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஜூவில் நம்ம இந்த அனிமலை பார்க்கலாம். ஃபிஃப்த் அனிமல் மஸ் ஆக்சன். இந்த ஆக்சன் சுமார் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பூமியில் இருந்திருக்கு. இந்த அனிமலை நம்ம அலஸ்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த அனிமலும் அடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. சிக்ஸ்த் அனிமல் சாம்பர்டு நவுட்டிலஸ். இந்த அனிமலை நம்ம ஆஸ்திரேலியா அப்புறம் இந்தோனேஷியா கடல் அடியில் தான் பார்க்க முடியும். இந்த அனிமல் சுமார் 500 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருந்திருக்கு. ஆச்சரியப்படுத்தும் விதமாக இந்த அனிமல் உருவான அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. செவன்த் அனிமல் பேபிருசா. இந்த அனிமல் மற்ற பிக் மாதிரி ஒரு வகையான பிக் தான். இந்த அனிமலில் மேல் பீக்கில் மட்டும் அதோடய வாய்ப்பகுதியில் கொம்பு இருக்கும். அண்ட் ஈவன் அதோடய கொம்பு அதோடய தலையை குத்துற அளவுக்கு வளரும். இந்த அனிமல் சுமார் 35,000 ஆண்டுகளாக பூமியில் இருக்குது. எயித் அனிமல் தப்பீர். பேபிருசா பிக் மாதிரி இந்த தப்பியும் பார்க்க ஒரு பிக் மாதிரி தான் இருக்கும். பட் அதோட வாய்ப்பகுதியில் எலிஃபண்ட் மாதிரி ஒரு ப்ரொபோசிஸ் இருக்கும். அந்த ப்ரொபோசிஸை அது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துது. இந்த அனிமல்லாம் சுமார் 23 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருக்குது. அண்ட் இந்த அனிமலை ஏஷியா அப்புறம் அமெரிக்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும். நைன்த் அனிமல் ஒபிகாங் ஷார்க். இந்த ஷார்க்கை நம்ம பசிபிக் ஓஷனில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த அனிமல்லாம் மற்ற அனிமல்கிட்ட இருந்து மறைஞ்சி வாழும். பச்சோந்தி மாதிரி இந்த ஷார்க் கடல் பாசி கூட ஒட்டி கேமோஃப்ளேஜ் பண்ணிக்கும். இது சுமார் 11 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருக்குது. டென்த் அனிமல் ஆர் ஷூ கிராப். இது பூமியில் இருக்க ஒரு பெரிய பழமையான உயிரினம்னு சொல்லலாம். சுமார் 445 மில்லியன் வருடங்களாக இது பூமியில் இருக்குது. இந்த ஹார்ஷூ கிராப்லாம் எண்ணிக்கையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஹார்ஷூ கிராபை நம்ம மில்லியன் கணக்காக கடலில் பார்க்க முடியும். லெவன்த் அனிமல் போலார் பியர். நமக்கு போலார் பியர் ரொம்பவே பரிச்சயமானது. இது சுமார் 12 லட்சம் வருடங்களாக பூமியில் இருக்குது. இந்த அனிமலை நம்ம கனடாவில் தான் பார்க்க முடியும். டுவெல்த் அனிமல் டுட்டாரா. இந்த அனிமல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஓனாய் மாதிரி இருக்கலாம். பட் இந்த அனிமல் சுமார் 225 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருக்குது. சொல்லப்போனால் இது டைனோசர் வாழ்ந்த காலத்திலே இந்த அனிமல் இருந்திருக்கு. இந்த டுட்டாராவோட தலையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்கள் இருக்கும். இந்த அனிமலுக்கு காது இருக்காது. என்ன தான் இதுக்கு காது இல்லைனாலும் அதனால் சத்தத்தை கேட்க முடியும். இந்த டுட்டாராவை நம்ம நியூசிலாண்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். தேர்ட்டீன்த் அனிமல் கேசோவெரி. இந்த பேர்ட்லாம் சுமார் 60 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருந்துட்டு இருக்குது. டைனோசர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பேர்டு தான் டைனோசரோட ரொம்பவே ஒத்து போகும். இந்த பேர்ட்லாம் ரொம்பவே ஆபத்தானது. ஈவன் இந்த பேர்ட்லாம் ஹியூமன் அட்டாக் பண்ணி சாகடிச்சிடும். இந்த பேர்ட்லாம் நம்ம நார்த்தன் குயின்ஸ்லாண்டில் பார்க்கலாம். ஃபோர்டீன்த் அனிமல் சைனீஸ் ஜெயின் சாலமாண்டர். இது சுமார் 170 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருக்குது. இதை லார்ஜஸ்ட் ஆம்ஃபிபியன்னு சொல்லுவாங்க. இதனால் மனிதனை விட ரொம்ப பெருசாக வளர முடியும். இதோடய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. பிகாஸ் ஃபுட் அப்புறம் மெடிசனுக்காக வேட்டையாடப்படுறதால இதோடய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஃபிஃப்டீன்த் அனிமல் வேல் ஷார்க். இதுக்கு ஷார்க்குன்னு பேர் இருந்தாலும் இது ஒரு ஷார்க் இல்லை. பட் இந்த அனிமலை லார்ஜஸ்ட் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. இது 28 மில்லியன் ஆண்டுகளாக கடலில் இருக்குது. இந்த அனிமலம் அழியிற ஸ்டேஜில் தான் இருக்குது. சிக்ஸ்டீன்த் அனிமல் லேக் ஸ்டர்கான். இந்த ஃபிஷ் டைனோசர் வாழ்ந்த காலத்திலிருந்தே இருந்துட்டு இருக்குது. சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளாக இது கடலில் சுற்றிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஃபிஷ்ஷை நம்ம அமெரிக்காவில் பார்க்கலாம். இந்த மீனோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு செதில்களே இருக்காது. இந்த மீனை தொட்டு பார்த்தா வழவழப்பாக இருக்கும். வேல் ஷார்க் மாதிரியே இந்த ஃபிஷ்ஷும் ஒரு அழியிற ஸ்டேஜில் தான் இருக்குது. செவன்டீன்த் அனிமல் அலிகேட்டர் கார்.
இந்த அனிமல் டைனோசர் வாழ்ந்த காலத்திலே இருந்துச்சு. சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் இருந்துட்டு இருக்கு. அலிகேட்டர் முதலை மாதிரி இருக்கிறதால இந்த மீனுக்கு அலிகேட்டர்கார்னு பேர் வந்துச்சு. 18th அனிமல் சாண்டில் கிரேன். இது பார்க்க ஒரு பழங்கால பறவை மாதிரி இல்லைனாலும் இது சுமார் 2.5 மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் சுற்றிட்டு இருக்கு. ஸ்ப்ரிங் சீசன் அப்போ இந்த பேர்ட் பல மைல் தூரம் போய் இனப்பெருக்கம் பண்ணிட்டு வரும். 19th அனிமல் வேல்ரஸ். வேல்ரஸ்லாம் சுமார் 60 லட்சம் ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த அனிமலை நம்ம அலஸ்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும். மேலேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த அனிமலை நம்ம கடல் பகுதியில் பார்க்கலாம். அதோட பற்களை வச்சு மற்ற மேல் வேல்ரஸ் கூட சண்டை போட்டு பெண்கள் கூட இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். 20th அனிமல் ஷோபில் ஸ்ட்ரோக். இந்த பறவை பார்க்குறதுக்கு மற்ற பறவை கூட ஒத்து போகாமல் போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பறவைக்கும் இந்த பறவைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். பட் சயின்டிஸ்ட் இது ரொம்ப பழமையான பறவைன்னு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பேர்ட்ஸ் நான் வேட்டையாடப்படுறதால அழிகிற நிலைமையில தான் இருக்குது. இந்த பறவையை நம்ம உகண்டாவில் இருக்க ஏரி அப்புறம் குளங்களில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கோனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போதான் நான் ஃபியூச்சரில் போல எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.